வர வேண்டும் நீயே சாயி பாபா, வரம் வேண்டினோமே சாயி. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, இப்போ உன்னை பயமுறுத்துற விஷயங்களையும் உன்னை கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலைகளையும் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதற்கு உனக்கு தீர்வு சொல்கிறதுக்காக தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர்றேன். என் அன்பு பிள்ளையான நீ கஷ்டப்படும்போது அதை பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உன் தாயானவள் உன்னை எப்படி சுற்றி சுற்றி வந்து தவிச்சு வருத்தப்படுவாளோ, அதே போல் அதே அனுபவத்தோடு தான் இப்போ நானும் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். நீ அனுபவிக்கிற துன்பத்தையும் மன வலியையும் பொறுக்க முடியாமல் உன் துவாரகாமை தாய் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் உனக்காக சில விஷயங்களை சொல்லிட்டும் சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டும் தான் இருக்கேன். இப்போதுமே அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நீ இருக்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதே தங்கமே, தலைக்கு மேலே வெள்ளமே வரப்போவதாக இருந்தாலும் சரி, அதை பார்த்து நீ பயப்படாத. உன்னை கடைசி நொடியில் கூட நான் வந்து காப்பாற்றுவேன்னு நீ நம்பு. அப்பா நான் காப்பாற்றாமல் ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு நீ நினச்சினா அது உனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. எதுவுமே உன் எண்ணத்துக்கு மாறாக விருப்பத்துக்கு மாறாக நான் ஒருபோதுமே நடக்க விட மாட்டேன். தோல்விங்கிறது அசிங்கமோ அவமானமோ கிடையாது. நீ அதை வெற்றியாக மாற்றுவதற்கான முயற்சியை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வா. நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இவ்வளவு நாள் நீ காத்திருந்த விஷயம் இப்போ நடக்க தான் போகுது. உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உனக்கே புரியலைனாலும் சரி, அல்லது மனம் முழுக்க குழப்பத்தோடு என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாமல் தவிக்கும் போதும் சரி, அமைதியாக என் கண்களை உற்றுப்பார். உனக்கு தேவையானதையும் உனக்கு சரியானதையும் சூட்சுமமாக உன்னை உணர வைக்கிறேன். நீ என்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு நான் வாய் திறந்து தான் பதில் சொல்லணும்னு இல்லை. நீ என்கிட்ட மனதளவில் பேசினாலும் சரி, வாய் திறந்து பேசினாலும் சரி, உன் கேள்விக்கான பதிலை நிச்சயமாக நான் ஏதாவது ஒரு அறிகுறியாகவோ சூட்சுமமாகவோ உனக்கு உணர்த்துவேன். அதை நீ உணர்ந்து கொள்ளணும்னா என் மேலே நீ ஆழ்ந்த நம்பிக்கையோடு என்ன நீ புரிஞ்சிருக்கணும். சஞ்சலப்படாத மனசோட சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ பொறுமையாக கவனித்து பார்த்தா அப்பா உனக்கு சொல்ல வர்றதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். என் மேலே நம்பிக்கையோடு இரு. எல்லாமே உன்னால் உணரவும் முடியும், வெற்றியும் உனதாகவே முடியும். நம்பி காத்திரு தங்கமே, உனக்கு எல்லாமே நல்லபடியாக நானே நடத்தி கொடுக்குறேன். இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று எல்லாமே உனக்கு சுபமாக தொடங்கும். இந்த மாதத்தில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு இனிதாக நடந்தேறதான் போகிறது. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.